ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு தளபதி விஜயோட படங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த படங்களோட கலெக்ஷன்ஸ் பத்தியும் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு விமர்சிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம சேனல்ல வந்து அவரோட சிறந்த குணத்தை வந்து நம்ம வெளிக்காட்ட போறோம். ரொம்பவே ஒரு வேற மாதிரி செலிப்ரேட் பண்ண போறோம் அவரோட பர்த்டேவை. அவர் இந்த சொசைட்டிக்காக வந்து ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காரு. நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலையில்லா விருந்தகம் அப்படின்னு சொல்லி நிறைய சிட்டில ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காரு. உண்மையிலே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சில ஊர்லாம் வந்து 1000 நாட்களும் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே சாதனையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட சென்னை, புதுச்சேரி, வேலூர், சேலம், கடலூர், திருச்சி, தஞ்சாவூர் இங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் கட்டமா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள தளபதி விஜயோட மக்கள் இயக்கம் சார்பாக நடத்தப்படும் விலையில்லா விருந்தகம் அங்கதான் போய் நம்ம டைரக்டா வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க உடனே கேட்கலாம், அது என்ன ஸ்பெஷலா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. உண்மையா சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஊர்லயும் போய் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கறத எங்களோட ஆசையா இருந்துச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எங்க டீம்ல இருக்க சில பேர் வந்து அவுட் ஆஃப் டவுன்ல வந்து வேற ஒர்க்ல மாட்டிக்கிட்டாங்க, அதனால வர முடியல. கண்டிப்பா அடுத்த பர்த்டே வந்து நம்ம கண்டிப்பா மாசா பண்ணிடலாம். இப்ப அந்த விலையில்லா விருந்தகத்தை வந்து நான் ரொம்ப பெருமையா பேசுறத விட அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. உங்களால தினமும் ஏழை எளியர்கள் 108 பேருக்கு இலவச உணவு தரீங்க. இதே போல் என்றும் நீங்க வந்து மக்களுக்காக போராடணும். சாப்பாடுலாம் நல்லா போடுறாங்க. நல்லா இருக்கு, சாப்பாடுலாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஆ, நல்லா போடுறாங்க சார். நல்லா கவனிக்கிறாங்களா? ஆ, கவனிக்கிறாங்க சார். ம், சாப்பாடுலாம் பரவாயில்லைங்க. வயிறு குளிர்ந்து போகுது. அப்ப இது வந்த உடனே இப்ப சாப்பிட்டுறோம். நல்ல ஒரு இது, அதுதான் நானும் சொல்கிறேங்க. அதுதான் பெரிய புண்ணியங்க. சாப்பாடு கொடுக்கறது தான், பசிக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது பெரிய பெரிய கோடி புண்ணியங்க. நாங்கள் அவர் புண்ணியத்தில் வயிற்றுக்கு பசிக்கு நல்லா நிம்மதியாக செய்கிறாங்க, சாப்பிட்டு தான் போகிறோம். நிறையா பேர் இருக்காங்க ஏழப்பட்டவங்க, அவங்களாம் சாப்பாட்டுக்காக வரவங்களுக்கு கொடுக்குறாங்க. வயிறாரு நல்லாயிருக்கு. காலை டிஃபன் கொடுக்குறது நல்லது, சந்தோஷமான விஷயம், வர வைக்க வேண்டிய விஷயம். மக்களுக்காக குரல் கொடுக்கணும். என்றுமே நான் வந்து கடலூர் மேற்கு மாவட்டம் உங்களுடைய சார்பாக நான் காலையில் தினமும் காலை உணவு வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். எல்லாம் உங்களோட ஆசை வேணும். நான் எப்பயோ வந்து இந்த கொத்தனார் வேலைக்கு போகிறேன். ஒரு வாரத்தில் ஒரு நல்ல ஒரு நல்லா வந்து சாப்பிடுவேன் காசு இல்லைன்னா. இது ரொம்ப வந்து கடவுள் செய்கிற வேலை இது, இந்த புண்ணியம். அதாவது 10 பேர் வயிறு குளிர்றாங்க, பணத்தை கொடுத்தா கூட அவங்க போய் ஓட்டு வச்சுட்டு போடுவான், இல்லை வேறு ஏதாவது கெட்ட செலவு பண்ணிட்டு போடுவான் காசு. இது வந்து வயிறு வந்து சாப்பாடு, நல்ல ஒரு பழக்கம். இதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிலையும் நடக்கலாம்னு எனக்கு தெரியல. விருதாச்சலத்தில் பொறுத்தவரையில் அரிமான சாப்பாடு டிஃபன் காலையில் 8 மணிக்கு 108 பேர்த்துக்கு, அதுக்கு மேலே தான் கொடுத்துட்ருக்காங்க. அதை விட தாண்டி தான் கொடுத்துருக்காங்க. சாப்பாடுலாம் நல்லா இனிமையாக இருக்குது. இல்லை, நல்ல விஷயம் தான் இது. அது எல்லாமே மக்கள் பொதுவாகவே எல்லாமே எதிர்பார்க்கறது. ஒரு சாப்பாடு கொடுக்குறது எல்லாத்துக்கும் ஒரு காலையில் இது பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். நல்லா கவனிக்கிறாங்களா? அருமையாக கவனிக்கிறாங்கன்னா எந்த இதுவும் கிடையாது. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நான் உண்மையிலேயே இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட அந்த காசு வந்து மிச்சமானதுக்காக இங்கே வந்திருக்கேன். அதே போல் ஹோட்டலில் சாப்பிட்றது இது நல்லாவும் இருக்குது. நான் இதோட ஏன் ஒரு 100 நாளாக வரும், நான் ஒரு 10 நாளாக வந்துருக்கேன். நல்லா கவனிக்கிறாங்க. அதனால் எந்த குறையும் இல்லைங்க, பிரச்சனையும் எதுவும் கிடையாது. அதில் குரலாக எதுவும் சொல்லு, டிமல் நல்லா இருக்கு. அதெல்லாம் யாரும் குறை சொல்லல. அதுக்கே மீந்தா கூட திரும்பி 2வது டைமும் கொடுக்குறாங்க.
அப்போ பச்சைலன்னா வாங்கி சாப்பிடுங்கன்னு எல்லாத்துக்குமே நல்லா கவனிக்கிறேன். நல்லா கவனிக்கிறேன். நான் வந்து நான் கேட்கறதுக்காகலாம் சொல்ல இல்லை 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 இல்லைங்க சார், அதை நல்லா நல்லா கவனிக்கிறாங்க, அதெல்லாம் அதில் எந்த குறையும் இல்லை, நல்லா சூப்பராக கவனிக்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு, நல்லா கவனிக்கிறாங்களா? உண்மையிலே நல்லா இருக்குங்க, எந்த குறையும் இல்லை, சூப்பராக இருக்கு. நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, நல்ல ஒரு சேவை தான் அது, பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் சேலை இன்னைக்கு வந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் கூட்டம் அதிகமாக இருக்குமா? ஒரு நாளைக்கு நிறையா இருக்கு, ஒரு 60 பேர் கூட வருவாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் கம்மி குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டம் இது மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். கூட்டம் வருமா? கூட்டம் டெய்லி வரும் சார். டெய்லி இருக்கிற மாரி கொடுத்துட்ருக்காங்க, எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒன்று இதாக முக்கால்வாசி நம்ம கட்டட தொழிலாளர் தான் வந்து இன்னும் கொஞ்சமாக சாப்பிட்டு போகிறாங்க, பொதுமக்களும் சாப்பிட்டு போகிறாங்க. பொது காரியம் மக்களுக்கு பேராதரவு இருக்கணும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தளபதி அவர்களுக்கு, நன்றி. ரொம்ப ரொம்ப 100 வருஷம் வாழணும், 100 ஆண்டு வாழணும், அவ்வளோதான். நல்ல மனசோட விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நான் அவர் நல்லா இருக்கும் அவர் குடும்பத்தோட. விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் தலைவருக்கு நன்றி, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தளபதி. விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுளே அவரும் நல்லா இருக்கணும் வருக வருக. ஆண்டவரே தளபதி விஜய்க்கு வாழ்த்துங்க, நல்ல முறையில் இருக்கணும் அவரு, நல்லா இன்னும் நன்றாக நல்லா இருக்கணும். இன்னும் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையை செய்யணும். வாழ்த்துக்கள். விஜய் சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். இன்னும் மேல் கொண்டு நல்லா வரணும். இப்படி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்த பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் நமது சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கடுத்ததா தளபதி விஜயோட மக்கள் இயக்கத்துல இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். தளபதி விஜய் பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களோட வார்த்தைகளையும் கேட்டுட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, அதை மதிச்சு விலையில்லா விருந்தகத்தை வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லோரும் நினைக்கலாம் சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண விஷயம் தானே, இது ஏன் பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அப்படின்னு அலட்சியமாக பேசுகிறவங்களுக்கு இதோட அருமை கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே வந்து சாப்பிட்றவங்களை கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்க எமோஷனல் ஸ்டோரி கண்டிப்பாக கண்ணீரை வர வச்சிடணும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க பணம் இல்லாதவங்களாக இருக்கலாம், ஆதரவு இல்லாதவங்களாக இருக்கலாம், கூலி வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் தான் வந்து அந்த ஒரு வேளை சாப்பாடுக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்படி பல பேரோட பசியை போக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேல இருக்கிற கடவுளே வந்து இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் அப்படிங்கறது நம்ம நம்பிக்கையா சொல்லலாம்.